வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் பண்டைய எகிப்திய மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பண்டைய எகிப்திய மொழியில் பிப் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல் என்னவெனில் ஷாட் என்பதாகும். SHAT. பிப் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல்லே ஷாட் என்பதாகும். SHAT. ஷாட் என்றால் நண்பர்களே இது தூய தமிழ் சொல். சாட்டை, சாட்டை என்ற ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே ஷாட் என்று வழங்கப்படுகிறது. நான் ஷாட் என்ற எகிப்திய சொல்லை சாட்டை என்று படிக்கும் பொழுது சாட் என்ற எகிப்திய சொல்லில் உள்ள டா என்ற எழுத்தை பன்முறை பயன்படுத்துகிறேன் நண்பர்களே, ஒரு முறைக்கு மேல். ஆக சாட்டை எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல் அங்கே அப்படியே ஷாட் என்று வழங்கப்படுகிறது. எங்கே நண்பர்களே, பண்டைய எகிப்திய மொழியில் பிப் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையாக. மேலும் நண்பர்களே, பண்டைய எகிப்திய மொழியில் ஷட்டா என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. SHAUITA, ஷட்டா. SHAUITA, ஷட்டா என்ற சொல்லுக்கு பொருள் என்னவெனில் எ பீஸ் ஆஃப் மீட் என்பதாகும். எ பீஸ் ஆஃப் மீட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு எகிப்திய சொல்லே ஷட்டா. SHAUITA, ஷட்டா என்ற எகிப்தி சொல்லில் சாத்தா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அதை நான் முதலில் சதை என்று படிக்க வேண்டும். சதை என்று படித்த பின்பாக டா என்ற எழுத்தை பன்முறை பயன்படுத்தி இடையே இன் என்ற எழுத்தை புகுத்தி சதை துண்டு என்று படிக்க வேண்டும். ஆக சதை துண்டு என்ற ஒரு தமிழ் சொல்லானது அங்கே சூத்திரமாக சதை என்று வழங்கப்படுகிறது. ஷட்டா இது ஒரு சூத்திர சொல்லுக்கு எடுத்துக்காட்டாகும் நண்பர்களே. ஆக விப் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் சாட்டை, அங்கே ஷாட் என்று வழங்கப்படுகிறது. சதை மீட், பீஸ், பீஸ் ஆஃப் மீட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சதை துண்டு என்பது அங்கே சட்டா என்று, சதை என்று வழங்கப்பட்டு வந்திருக்கின்றே. அதை நாம் சூத்திரமாக சதை துண்டு என்று படிக்க வேண்டும். த தமிழ் வேர்ட் ஃபார் விப் இஸ் சாட்டை. இட் இஸ் தேர் இன் எஜிப்சியன் லாங்குவேஜ் ஆஸ் ஷாட். த தமிழ் வேர்ட் ஃபார் பீஸ் ஆஃப் மீட் இஸ் சதை துண்டு. இட் இஸ் தேர் இன் எஜிப்சியன் லாங்குவேஜ் ஆஸ் சதை, சதா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.